இந்திய துணைக்கண்டத்தை உருவாக்கிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் நினைவாக இன்று சைன் கோழிவாடையில் தமிழ் மக்கள் அனைவருக்கும் நான் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக எம்எல்ஏவாக நான் இருக்கிறேன். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசீர்வாதத்தால் முதலில் நமது இந்தியாவின் இருப்பு மனிதர் என்று கூறப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய உதவியாலும் பலரோட துணை பலரோட உதவியோடும் இந்திய துணைக்கண்டத்தை உருவாக்கினார். அந்த துணைக்கண்டத்தை இரண்டாவது இருப்பு மனிதர் திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகவும் நல்ல முறையில் இந்திய துணைக்கண்டத்தை முன்னோட்டி செல்ல நடத்தி கொண்டிருக்கிறார். மக்களுடைய ஒவ்வொரு சொத்து பாரம்பரியா இதிலிருந்து எல்லா விதமான முக்கியமான மக்களுக்கு தேவையான சேவைகளை நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கும் இந்த பாரத பிரதமர் இந்தியாவுடைய ஒற்றுமைக்காகவும் இந்தியாவுடைய வளர்ச்சிக்காகவும் எல்லா மக்களும் ஒற்றுமையாக இந்தியாவை வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருப்பதற்காக ரன் ஃபார் யூனிட்டி என்ற சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்த நாளை ஆரம்பித்திருக்கிறார். இந்த எந்த அரசாங்கமும் இதுபோல இந்திய துணைக்கண்டத்துக்காக பாடுபட்டவர்களும் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களை நினைப்பதில்லை. நரேந்திர மோடி அவர்கள் இந்திய துணைக்கண்டத்தை உருவாக்குவதற்காக சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டவர்களை நினைத்து ஒவ்வொருடைய நினைவு சின்னமாக இன்று குஜராத்திலே உலகத்திலே மிக உயரமான ஒரு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய உருவச் சிலையை திறந்து வைக்கப் போகிறார்கள். 9 மணிக்கு மேல் அவருடைய நினைவாகவும் நரேந்திர மோடி அவர்களுடைய டோட்டல் இந்தியாவின் வளர்ச்சிக்காக பாடுபட இந்தியா ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். வளர்ச்சிக்காக அனைத்து மக்களும் ஏழை பணக்காரன் என்ற ஈடுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டும். ஒன்று சேர்ந்து இந்தியாவின் வளர்ச்சி பாதைக்கு சர்க்கார் எப்படி செல்கிறதோ அதே போல மக்களும் செல்ல வேண்டும் என்ற இந்த திட்டத்திற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். சைன் கோழிவாடா மக்கள் அத்தனை இந்திய துணைக்கண்டத்திற்கு அத்தனை மக்களும் இந்தியாவின் வளர்ச்சிக்காக ஒற்றுமையுடன் பாடுபடுவோம் என்று இந்த ரன் ஃபார் யூனிட்டியை ஆரம்பித்திருக்கிறோம். कम कर रहे हैं सरदार वल्लभ भाई पटेल जी का और आपकी पार्टी में जो सब चल रही है तो इस समय विपक्ष जो है आप लोगों के ऊपर हावी है। कहते हैं कि जैसे ये जितने भी युवा लोग हैं वो सभी के सभी बेकार बैठे हुए, उनको कोई नौकरी नहीं मिल रहा। जितना उन्होंने वादा किया था कोई वादा पूरा नहीं हुआ। कृषि जैसे किसान आत्महत्या कर रहा है, वहीं पर किसान का कोई कर्ज माफ़ी नहीं किया गया है। उसके बाद में आपने रोजगार, आपकी जब सरकार आने वाली थी तो आपने वादा किया था कि रोजगार हम हर युवाओं को देंगे, तो ऐसे में विरोधी पक्ष आपके ऊपर हावी हो रहा है, इस पर आप क्या कहना चाहेंगे? पहले क्षेत्रिया का आत्महत्या कांग्रेस का सरकार में शुरुआत हुआ। क्षेत्रिय का आत्महत्या सम्माननीय मुख्यमंत्री साहब देवेंद्र फडणवीस साहब का सरकार में आत्महत्या खत्म होती जा रहा, खत्म होएगा। तो नाला कोलीकरण, तालाब कोलीकरण, सल्यूट शिविर का नाते पानी देने का काम, किसान को जो आगे लेके जाने का काम, किसान को सक्सेस करने के लिए जो अपना अभी का जो मुख्यमंत्री साहब देवेंद्र फडणवीस साहब ने शुरू किया, कांग्रेस शुरू नहीं किया। रोजगारी का विषय का ऊपर 13 लाख रोजगारी महाराष्ट्र में सम्माननीय मुख्यमंत्री साहब किया है, रोजगारी चल रहा है। इसमें उन्होंने देश का विरोध विषय के ऊपर याद नहीं करेगा। देश का जो आगे बढ़ने का विषय है, देश का विषय में ये रन फॉर यूनिटी प्रधान साहब ने आज शुरू किया है। देश के लिए जो अच्छा काम किया लोह पुरुष सम्माननीय वल्लभ पटेल जी ने जो काम किया उनको याद करने का काम कौन किया? कांग्रेस वाला किया क्या? क्या बात है! स्वच्छ भारत अभियान में महात्मा गांधी को फोटो लगा कि पूरा हिंदुस्तान में महात्मा गांधी जी को याद करो, कौन किया? नरेंद्र भाई किया। वीर पुरुष को याद करना, देश को आगे लेके जाना, ये सम्माननीय प्रधान साहब, सम्माननीय मुख्यमंत्री साहब कर रहे हैं। हम लोग सब साथ में बोलिए, भारत माता की जय।